இந்தியன் நேவியோட எலிட் ஸ்பெஷல் போர்ஸஸ் யூனிட் தான் மரின் கமாண்டோஸ். இந்த மரின் கமாண்டோஸ் தான் நம்ம சுருக்கமா மார்க்கோஸ் அப்படின்னு சொல்றோம். மார்க்கோஸ் இந்தியால மட்டும் இல்லாம உலகத்தோட மிக சிறந்த ஸ்பெஷல் போர்ஸஸ் யூனிட்ல ஒன்று. என்னதான் மார்க்கோஸ் இந்தியன் நேவியோட ஒரு ஸ்பெஷல் போர்ஸ் ஆயிருந்தாலும் இவங்க வான், நீர், நிலம்னு எல்லா என்விரான்மெண்ட்லயும் ஆப்ரேட் பண்ற திறமை உள்ளவங்க. மிக சிறந்த வீரர்களால் உருவான மார்க்கோஸ் ஸ்பெஷல் போர்ஸஸ் யூனிட் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். 1987ல இந்தியன் நேவியோட ஸ்பெஷல் போர்ஸ் யூனிட்டா இந்தியன் மரைன் ஸ்பெஷல் போர்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறமா இந்தியன் மரைன் ஸ்பெஷல் போர்ஸ் அப்படிங்கிற இந்த பேரை மரைன் கமாண்டோ போர்ஸ் மாத்தினாங்க. மார்க்கோஸோட மோட்டோ த ஃபியூ த ஃபியர்லெஸ். மார்க்கோஸ் ஒரு கிளாசிஃபைட் யூனிட், அதனால இந்தியன் நேவியில மொத்தம் எத்தனை மரைன் கமாண்டோஸ் இருக்காங்க அப்படிங்கிறது வெளியில யாருக்கும் தெரியாது. மரைன் கமாண்டோ ஆகுறது ரொம்பவே கஷ்டம். மென்டலாவும் பிசிக்கலாவும் ரொம்பவே ஃபிட்டா இருக்கிற ஒருத்தரால மட்டும்தான் மரைன் கமாண்டோ ஆக முடியும். மரைன் கமாண்டோ ஆகுறதுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் எதுவுமே இல்ல, அதனால இந்தியன் நேவியை சேர்ந்த வீரர்களால மட்டும்தான் மரைன் கமாண்டோ ஆக அப்ளை பண்ண முடியும். மார்க்கோஸ்க்கான ட்ரைனிங் 2.5 வருஷத்துல இருந்து 3 வருஷம் வரைக்கும் இருக்கும். ஒரு கேண்டிடேட் மரைன் கமாண்டோ ஆகுறதுக்கு மொத்தம் 4 ஃபேசஸ் இருக்கு. இந்த 4 ஃபேசஸையும் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ற கேண்டிடேட்ஸால மட்டும்தான் மரைன் கமாண்டோ ஆக முடியும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ப்ரீ செலக்ஷன், இது 3 நாள் நடக்கும். இந்த ஃபேஸ்ல கேண்டிடேட்ஸ்க்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்டும் ஆப்டிடியூட் டெஸ்டும் நடக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல கிட்டத்தட்ட 80% அப்ளிகன்ஸ் ரிஜெக்ட் ஆகிடுவாங்க. மீதம் இருக்கிற சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ் அடுத்த ஃபேஸ்க்கு போவாங்க. செகண்ட் ஃபேஸ் செலக்ஷன். ப்ரீ செலக்ஷனை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸ் செலக்ஷன் ஃபேஸ்க்கு வருவாங்க. ரொம்ப கடுமையான செலக்ஷன் ஃபேஸ் சில வாரங்கள் நீடிக்கும். இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல ஒரு வாரம் ரொம்பவே டஃப்பான ஹெல்த் வீக் இருக்கும். இந்த செலக்ஷன் ஃபேஸ்ல கேண்டிடேட்ஸ் கொடுக்கப்படுற சில டாஸ்க்: டெய்லி காலையில 20 கிலோமீட்டர் ரன்னிங், டெய்லி நைட் 60 கிலோ பேட்டில் லோடோட 20 கிலோமீட்டர் மார்ச், வாரத்துக்கு ஒரு தடவை 60 கிலோமீட்டர் பேட்டில் லோடோட 120 கிலோமீட்டர் மார்ச். இது கூடவே ஒரு வாரம் ஹெல்த் வீக். இந்த ஹெல்த் வீக்ல கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு நாளைக்கு 20 மணி நேரத்துக்கும் அதிகமா பிசிக்கல் ட்ரைனிங் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஹெல்த் வீக்ல கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தூக்கம் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் கொஞ்சம் தான். இதே மாதிரி இன்னும் நிறைய டஃப்பான பிசிக்கல் அண்ட் மென்டல் டாஸ்க்ல கேண்டிடேட்ஸ் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ற கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அடுத்த ஃபேஸ்க்கு போவாங்க. ஃபேஸ் 3 இனிஷியல் குவாலிஃபிகேஷன் ட்ரைனிங், அதாவது பேசிக் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ட்ரைனிங். செலக்ஷன் ப்ராசஸ்ல சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ற கேண்டிடேட்ஸ்க்கு பேசிக் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இதுல கேண்டிடேட்ஸ்க்கு வெப்பன்ஸ் ஹேண்ட்லிங், அம்யூனிஷன் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ட்ரைனிங், அன்ஆர்ம்டு காம்பேட் ட்ரைனிங், க்ளோஸ் குவார்டர் பேட்டில் ட்ரைனிங், இன்னும் பல விதமான பேசிக் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ட்ரைனிங் கொடுக்கப்படும். இதை முடிச்சதுக்கு அப்புறமா பேசிக் பாராசூட் கோர்ஸ் இந்தியன் ஆர்மியோட பாராசூட் ட்ரைனிங் ஸ்கூல்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதுக்கு அப்புறமா பேசிக் காம்பேட் டைவர்ஸ் கோர்ஸ் இந்தியன் நேவியோட காம்பேட் டைவிங் ஸ்கூல்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஃபேஸ் 4 ப்ரொபேஷன் பீரியட், அட்வான்ஸ் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ட்ரைனிங். பேசிக் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ட்ரைனிங்கை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ற கேண்டிடேட்ஸ் ப்ரொபேஷன் பீரியடுக்கு வருவாங்க. இந்த ஃபேஸ் ஒரு ஆன் ஜாப் ட்ரைனிங். அட்வான்ஸ் ட்ரைனிங்ல கேண்டிடேட்ஸ்க்கு காம்பேட் ஃப்ரீ ஃபால் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இதுல HAHO, அதாவது ஹை ஆல்டிடியூட் ஹை ஓபனிங், HALO, ஹை ஆல்டிடியூட் லோ ஓபனிங், ரெண்டு ஜம்ப்ஸ்க்கான ட்ரைனிங்குமே கொடுப்பாங்க. இது போக ஃபுல் பேட்டில் கியரோட கடல்ல பேரா ஜம்ப் பண்றதுக்கு தேவையான ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க. இதுக்கு அப்புறமா கவுண்டர் இன்சர்ஜென்சி ட்ரைனிங், கவுண்டர் இன்சர்ஜென்சி அண்ட் ஜங்கிள் வார்ஃபேர் ஸ்கூல்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து டெசர்ட் வார்ஃபேர் ட்ரைனிங், டெசர்ட் வார்ஃபேர் ஸ்கூல்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் ஹை ஆல்டிடியூட் கமாண்டோ கோர்ஸ் பர்வத் காட்டக் ஸ்கூல்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாம இதே மாதிரி இன்னும் நிறைய கோர்சஸையும் ட்ரைனிங்ஸையும் இந்த ஃபேஸ்ல சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும். மார்க்கோஸ் ட்ரைனிங்கோட டிராப் அவுட் ரேட் 90%, அதாவது 100 பேர் இந்த ட்ரைனிங் வந்தாங்கன்னா அதுல வெறும் 10% தான் இந்த ட்ரைனிங்கை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஃபைனலா இவ்வளவு கஷ்டமான ட்ரைனிங்ஸையும் கோர்சஸையும் கம்ப்ளீட் பண்ண வீரர்கள் மார்க்கோஸ் ஆவாங்க. மார்க்கோஸோட கோர் மிஷன்ஸ் எதிரிகளோட கப்பல்கள், அப்புறம் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற எதிரிகளோட முக்கியமான அசெட்ஸை தாக்கி அழிக்கிறது, எதிரிகளோட எல்லைக்குள்ளேயே போய் ரகசியமா தாக்குறது, ஆம்பிபியஸ் ஆபரேஷன்ஸ், ப்ரீ அசால்ட் ஆபரேஷன்ஸ், நேவல் ஆபரேஷன்ஸ்க்கு தேவையான சர்வேலன்ஸ் அண்ட் ரெக்கிமிஷன்ஸை கண்டக்ட் பண்றது, அண்டர் வாட்டர் இன்ஃபில்ட்ரேஷன் மாதிரியான ரகசியமான டைவிங் ஆபரேஷன்ஸ் பண்றது, தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கை, ஆன்டி பைரசி, ஹாஸ்டேஜ் ரெஸ்கியூ. மரைன் கமாண்டோஸ்ல இருக்கிற மரைன் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு இவங்க வெறும் கடல்ல மட்டும்தான் செயல்படுவாங்கன்னு தப்பா நினைக்காதீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மார்க்கோஸால வான், நிலம், நீர்னு எல்லா என்விரான்மெண்ட்லயும் செயல்பட முடியும். ஆம்பிபியஸ் ஆபரேஷன் இவங்களோட ஸ்பெஷலைசேஷன் ஆயிருந்தாலும் இந்தியன் ஆர்மியோட பாராசப் செய்யற எல்லா விதமான ஆபரேஷன்ஸையும் மார்க்கோஸால செய்ய முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மார்க்கோஸ் ஒரு கிளாசிஃபைட் யூனிட். இவங்க என்னெல்லாம் ஆபரேஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது பப்ளிக்ல யாருக்குமே தெரியாது. நம்ம எல்லாருக்கும் தெரியற மாதிரி மார்க்கோஸ் இன்வால்வ் ஆன ஒரு முக்கியமான ஆபரேஷன் 2611 மும்பை அட்டாக்ஸ். 2611 மும்பை அட்டாக்ஸ் அப்போ NSD வர வரைக்கும் ட்ரைடன்ட் ஹோட்டலுக்குள்ளயும் தாஜ் ஹோட்டலுக்குள்ளயும் போய் நிலைமையை சமாளிச்சது மார்க்கோஸ் தான். ஆபரேஷன் ரக்ஷக் மூலமா இப்போ வரைக்கும் இந்தியன் ஆர்மியோட சேர்ந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கையில ஈடுபட்டு இருக்காங்க மார்க்கோஸ். மரைன் கமாண்டோ போர்ஸ் ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து இப்போ வரைக்கும் எத்தனையோ மிஷன்ஸை மார்க்கோஸ் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த மிஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே சீக்ரெட்ங்கிறதுனால அந்த மிஷன்ஸை பத்தி எந்த டீடைல்ஸையும் வெளியிடாம இன்னமும் ரொம்ப ரகசியமா வச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், மரைன் கமாண்டோஸ் அவங்களுடைய அடையாளத்தை ரொம்பவே ரகசியமா வச்சிருப்பாங்க. மரைன் கமாண்டோ வீரரோட குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கூட அந்த வீரர் ஒரு மார்க்கோ அப்படிங்கிறது தெரியாது. மார்க்கோஸ்க்கு மகர் மச்சுன்னு ஒரு நிக்நேம் இருக்கு. மகர் மச்சுனா முதலைன்னு அர்த்தம். தீவிரவாதிங்க மார்க்கோஸ்க்கு வச்சிருக்கிற நிக் நேம் தாடி வாலா போஜ், அப்படின்னா தாடி வச்சிருக்கிற ஆர்மின்னு அர்த்தம். மார்க்கோஸ் உலகத்துல இருக்கிறதுலே பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் வெப்பன்ஸை பயன்படுத்துறாங்க. மார்க்கோஸ் பயன்படுத்துற பல வெப்பன்ஸை ரகசியமா வச்சிருக்காங்க. மார்க்கோஸ் பயன்படுத்துற பப்ளிக்கு தெரிஞ்ச சில வெப்பன்ஸ்: ட்ரவர் TAR-21 அசால்ட் ரைஃபிள்ஸ், ஹெக்லர் அண்ட் கோச் MP5 சப்மிஷன் கன்ஸ், 6R P226, Glock 17 பிஸ்டல்ஸ், OSV-96 செமி ஆட்டோ ஹெவி கேலிபர் ஆன்டி மெட்டீரியல் ரைஃபிள். இது போக அண்டர் வாட்டர் ஆபரேஷன்ஸ்க்காக ரெண்டு பேர் பயணிக்கக்கூடிய குட்டி சப்மரின் மாதிரியான காஸ்மோஸ் CE-2F X-100
ஹிம்மர் டெலிவரி வெஹிக்கிளையும் மார்க்கோஸ் பயன்படுத்துறாங்க. மார்க்கோஸ் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகத்தோட மிக சிறந்த ஸ்பெஷல் போர்ஸஸ் யூனிட்ல இருக்கிற மார்க்கோஸ் பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.